டிமானிட்டைசேஷனுடைய பாதிப்புகளுக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய மக்கள் மீது மீண்டும் கல்லை வாரி போடுகின்ற அந்த வேலையை மோடி ஜிஎஸ்டி என்கிற புதிய வரி விதிப்பின் மூலமாக செய்திருக்கிறார்கள். இந்தியாவில் வரி இரண்டு விதமாக வசூலிக்கப்படுகிறது. ஒன்று நேரடி வரி வசூல், இன்னொன்று மறைமுக வரி வசூல். நேரடி வசூல் என்பது கார்ப்பரேட்டுகளிடம் முதலாளிகளிடம் நேரடியாக கிடைக்கக்கூடிய வருமானத்திற்கேற்ப நேரடியாக வசூலிப்பது. மறைமுக வசூல் என்பது பொருட்களின் மீது கொண்டு வரக்கூடிய வரி, அது வாங்குபவர்கள் தலையில் சுமத்துவது. இந்தியாவில் அதிகமாக மறைமுக வரி இருக்கின்ற காரணத்தினால் பாதிப்புக்குள்ளாவது யாரெல்லாம் பொருட்கள் வாங்குகிறார்களோ அவர்கள்தான் பாதிப்புக்குள்ளாகிறார்கள். இது வேறு உலகத்தில் வேறு எங்கேயும் இந்த அளவுக்கு வரி இல்லை. 28% ஜிஎஸ்டி என்பது உலகில் வேறு எந்த நாடுகளிலேயும் இல்லாத நிலை இருக்கிறது. ஆகவே இது ஒரு மோசமான, சாதாரண மக்கள் மீது வரியை திணிக்கக்கூடிய, சாதாரண மக்களின் பைகளில் இருக்கக்கூடிய பணத்தை பாக்கெட் அடிக்கக்கூடிய, பிக் பாக்கெட் அடிக்கக்கூடிய ஒரு மோசமான கொள்கையை ஜிஎஸ்டி என்கிற பெயரில் மத்திய அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. ஆகவே இவைகளுக்கு எதிராக உழைப்பாளி மக்கள் ஒன்று திரழுவது, உழைப்பாளிகள் ஒன்றுபடுவது என்கிற முறையில் இந்த முயற்சியை தொழிற்சங்க இயக்கங்கள், குறிப்பாக சிஐடியினுடைய முன்முயற்சியில் இந்த நடவடிக்கைகள் சென்று கொண்டிருக்கிறது. இந்தியாவில் ஒரு மாற்றத்தை, இப்படி தவறான கொள்கைகளிலே இருந்து பின்னுக்கு தள்ளக்கூடிய ஒரு போராட்டத்தை தொடர்ந்து நடத்தக்கூடிய இயக்கங்களில் சிஐடியு முன்வரிசையில் நிற்கிறது. தொடர்ச்சியாக மத்திய அரசாங்கம் இந்த போராட்டத்திற்கு பிறகாவது பாடம் கற்றுக்கொண்டு தன்னுடைய நிலைகளில் மாற்றத்தை உருவாக்கவில்லை என்று சொன்னால், மீண்டும் வலுவான போராட்டங்களை, ஒரு காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை இந்தியாவில் நடத்துவது என்று தொழிற்சங்கங்கள் முடிவு செய்திருக்கிறது. அதையும் நோக்கி நாம் பயணிக்க வேண்டிய தேவை இருக்கிறது.